வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏப்ரல் 24ஆம் தேதி உள்ள கண்டஃபஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அது எல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஒரு வேளை லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த நேம் டெலிகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃபஸ் குவிசஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம், நீங்களுமே அதில் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 questions கேட்டிருக்கோம், அதை கேன்சல் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த மாநிலத்தில் ஒரே நேரத்தில் 77,700 பேர் இந்திய தேசிய கொடியை அசைத்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர்? இதுக்கான ஆன்சர் பீகார். அவன் ஃப்ரெண்ட்ஸ் பீகாரில் ஒரே நேரத்தில் 77,700 பேர் வந்து நம்மளுடைய தேசிய கொடியை அசைச்சு உலக சாதனை படைச்சிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 77,700 பேர் தொடர்ந்து 5 நிமிடங்கள் இதை அசைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் பாகிஸ்தான் நாட்டில் இருக்க மக்கள் பாகிஸ்தான் தேசிய கொடியை இந்த மாதிரி அசைச்சு சாதனை பண்ணியிருக்காங்க. அது எத்தனை பேர் அப்படின்னா 56,000 பேர். ஓகேவா, நம்ம இப்போ அந்த சாதனையை முறியடிச்சிட்டோம். இதை எந்த விழாவில் நம்ம பண்ணோம் அப்படின்னா 1857ல் முதல் சுதந்திர போராட்ட போர் வந்து நடைபெற்றதில்ல, அந்த டைமில் பீகார்லேருந்து வீர் குன்வர் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் கலந்துக்கிட்டார். அவருடைய பிறந்தநாள் நினைவாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம இந்த சாதனை பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது, தேசிய ஊராட்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் April 24. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் தேசிய ஊராட்சி தினம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இதுக்காக கிராம சபை சிறப்பு கூட்டம் வந்து நடைபெற்றது. ஆக்சுவலி நேற்றுக்குள்ள கண்டஃபஸில் நம்ம பார்த்துருப்போம், மொத்தமாக தமிழ்நாட்டில் 6 தினங்கள் வந்து கிராம சபை கூட்டம் வந்து கம்பல்சரியாக நடக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இதே மாதிரி சிறப்பான நாட்களுக்கு சிறப்பு கூட்டங்கள் நடத்துவாங்க, அது வேறு. ஓகேவா, இப்போது முதல் தேசிய ஊராட்சி தினம் வந்து 2010 நம்ம கொண்டாடினோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் இருக்குது, அது என்னென்னா 73வது சட்ட திருத்தம் தான் அது. இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992 கொண்டு வந்தாங்க. இதில் பகுதி 9 பஞ்சாயத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் பகுதி 9 இந்த 73வது சட்ட திருத்தம் படி தான் பஞ்சாயத் அப்படிங்கிற விஷயத்த சேர்த்துக்கிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அப்புறம் தேசிய ஊராட்சியுடைய தந்தை யார் அப்படின்னா பல்வந்த் ராய் மேக்தா அப்படிங்கிறவர். மத்திய பஞ்சாயத்து துறை அமைச்சர் யார் அப்படின்னா கிரிராஜ் சிங் அப்படிங்கிறவர் தான். அப்புறம் உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு விருதுகளில் தமிழகம் பெற்ற விருது எத்தனை? இதுக்கான ஆன்சர் 3. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு அப்படின்னா நம்ம நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்கு வேண்டி அணையோ இல்லை ஏரிகளையோ கட்டி எந்த இடங்கள்லாம் அந்த மாதிரி ஏரிகளோ அணைகளோ ரொம்ப சிறப்பாக இருக்கிறதோ அந்த இடத்துக்கு வந்து இந்த விருது கொடுப்பாங்க. இந்த விருதை வழங்குற அமைப்பு எது அப்படின்னா சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். இது ஒரு சர்வதேச அளவிலான அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து ஒரு நாட்டுக்கு 1 வருஷத்துக்கு 4 இடங்களுக்கு மட்டும்தான் இந்த விருது கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே 3 இடங்கள் வந்து இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கல்லணை, வீராணம் ஏரி, அப்புறம் காளியங்கராயன் அணைக்கட்டு. இந்த மூணுமே தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அளவில் வந்து இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒன்று இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்க துக்வான் வீர் அப்படிங்கிற ஒரு ஏரி. ஓகே, ஏரி கிடையாது, அது ஒரு அணைக்கட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம இதே மாதிரி டெய்லியுமே கண்டஃபஸ் பார்க்கலாம், PDF எல்லாமே டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமியில் UPSC எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணுங்க இவங்க. Group 1 எக்ஸாம் டே டாப்பர்ஸ் இவங்க. Group 2 எக்ஸாம் டே டாப்பர்ஸ் இவங்க. எஸ்ஏ எக்ஸாம் 2018 மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க. 2020 எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க இவங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் TNPSC Group 1, Group 2, Group 4, VAO, PCSA எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர CDS இந்தியா ஆஃப்கேட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் கூட நடக்குது. இதை தவிர UPSC எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் கூட நம்மகிட்ட நடக்குது. ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. அதர் பிரான்ச்சஸ் அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர் இங்கே எல்லாமே இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் பேச்சஸ் கூட இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் கிளாஸஸும் இருக்குது, வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போம், அப்புறம் டெஸ்ட் சீரீஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது, உலக புத்தக தினம் மற்றும் பதிப்புரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் April 23. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பதிப்புரிமை தினம் அப்படின்னா என்னென்னா
ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு அப்படின்னா இன்னொருத்தர் அதை வந்து ஈஸியாக காப்பி அடிச்சு அவர் தான் அந்த புத்தகத்தை எழுதுறாரு அப்படின்னு விற்றாங்க அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. அது ஏன் அப்படின்னா இந்த புத்தகம் இவருக்கான பதிப்புரிமை, இந்த மாதிரி சொல்கிறது தான் பதிப்புரிமை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே. இப்போது யாருடைய நினைவாக இந்த தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா மூன்று சிறப்பான எழுத்தாளர்கள், யாரெல்லாம் அவங்க அப்படின்னா முகில் டி செர்வாண்டஸ், வில்லியம் ஷேக்ஸ்பியர், அப்புறம் இன்கா கேசிலாசோ டி லா வேகா அப்படிங்கிற மூன்று சிறப்பான உலகத்தில் இருந்த எழுத்தாளர்களுடைய நினைவாக தான் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. 2022 ஆண்டிற்கான புத்தக தலைநகரமாக குவாடலராஜா அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து மெக்சிகோவில் இருக்குது. ஓகே, துருக்கி உலக கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய ஆண்கள் அணி வென்ற பதக்கம் எது? இதுக்கான ஆன்சர் தங்கம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய ஆண்கள் அணி வந்து தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய ஆண்கள் அணி வந்து அது இந்திய ஆண்கள் அணி சார்பாக அபிஷேக் வர்மா, ரஜத் சவுகன், அமன் சைனி அப்படிங்கிற மூன்று பேர் வந்து கலந்துக்கிட்டு தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது 2022 ஆண்டிற்கான சிறந்த 5 கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் இடம் பிடித்த இந்திய வீரர் யார்? இதுக்கான ஆன்சர் ரோஹித் சர்மா மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படின்னா 2022 இந்த வருஷத்தில் உலக அளவில் ரொம்ப சிறப்பாக ஒரு 5 வீரர்களுடைய பேரை பட்டியலிட்டிருக்காங்க. அதில் இந்தியாவிலேருந்து 2 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க, இவங்க 2 பேரும் தான் அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யார் இந்த பட்டியலிட்டிருக்காங்க அப்படின்னா விஸ்டன் அல்மானக் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் இந்த வந்து இந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்களை தவிர உலக அளவில் வேறு யாரெல்லாம் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவோன் கான்வே அப்படிங்கிற நியூசிலாந்து வீரர், ஒல்லே ராபின்சன் அப்படிங்கிற இங்கிலாந்து நாட்டு வீரர், அப்புறம் டென் வான் நெக்ரிக் அப்படிங்கிற ஒரு தென்னாப்பிரிக்க வீராங்கனை, இவங்க ஒரு லேடி. ஓகேவா, அப்புறம் இராணுவ நடவடிக்கைகளுக்கான டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் மனோஜ்குமார். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய இராணுவம் இருக்குல்ல, அவங்க நிறைய நடவடிக்கைகள் எடுப்பாங்கல்ல, அந்த நடவடிக்கைகளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பதவி தான் இது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டே அப்படிங்கிற ஒருத்தர், அவர் இந்தியாவுடைய இராணுவத்துடைய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேமில் இருந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இப்போது டைரக்டர் ஜெனரல் வந்து மனோஜ்குமார், மனோஜ் பாண்டே வந்து இராணுவ தலைமை தளபதி. ஓகே, அப்புறம் இந்திய ஹஜ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஏபி அப்துல்லா குட்டி. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர்களாக யாரெல்லாம் நியமிச்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா முன்னாவாரி பேகம், மஃபூஜா காதூன் அப்படிங்கிறவங்க. ஓகே, இப்போது ஹஜ் பயணம் அப்படிங்கிறது என்னென்னா உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம் மக்களும் சவுதி அரேபியாவில் மக்கா அப்படிங்கிற நகரில் வந்து போவாங்க, அதுதான் அவங்களுடைய புனித பயணம். இது முஸ்லீம்களுடைய புனித கடமை, முஸ்லீமாக பிறந்த ஒருத்தங்க கண்டிப்பாக வந்து அங்கே வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய புனித கடமை. ஓகே, அடுத்தது தமிழகத்தில் முதன்முறையாக வணிக நீதிமன்றம் எங்கே அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் சென்னை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வணிக நீதிமன்றம் அப்படின்னா என்னென்னா பிஸ்னஸ் சம்மந்தமான ஏதாவது கேசஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த நீதிமன்றத்தில் விசாரிப்பாங்க, அந்த நீதிமன்றத்தில் அது மட்டும்தான் விசாரிப்பாங்க. ஓகேவா, இப்போது இது எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் தான் இதே உருவாக்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் வணிக வழக்குகளை விசாரிக்கிறது தான். ஓகே, அடுத்தது இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் அஜய் குமார் சூட். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முதன்மை அறிவியல் ஆலோசகருடைய வேலை என்ன அப்படின்னா இந்திய அரசு வந்து ஏதாவது அறிவியல் சம்மந்தமான திட்டங்கள் முடிவுகள் எதாவது பண்ணணும் அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுப்பாங்க, இவர் அதுக்கான சிறப்பான அட்வைஸ் கொடுப்பார். ஓகேவா, அதுதான் இவருடைய வேலை. இவருடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள். இதுக்கு முன்னாடி விஜய் ராகவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பதவியில் இருந்தார், அவருடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் 2வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் 2021 எங்கே நடைபெறுகிறது? இதுக்கான ஆன்சர் பெங்களூர். அவன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றைக்கு தான் பெங்களூரில் இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் இதனால் இதில் 2021 அப்படின்ட்டுருக்குன்னா போன வருஷமே நடக்க வேண்டியது, ஆனால் கொரோனானால இந்த வருஷம் நடத்துகிறாங்க, அதனால தான் இப்படி. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா இந்த போட்டி வந்து இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குல்ல அதோட அளவில் ரொம்பவே பெரிய கேம் இது தான். இது ஒரு ஒலிம்பிக் மாதிரி நிறைய போட்டிகள் வந்து நடக்கும் இதில். ஓகே, இப்போ 1வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி 2020 நடந்தது. எங்கே நடந்துச்சு அப்படின்னா புவனேஸ்வர், ஒடிசாவுடைய புவனேஸ்வர் அங்கே தான் நடந்துச்சு. ஓகே, அடுத்தது சர்வதேச புலனாய்வு தலைவர்கள் மாநாடு முதல் முறை இந்தியாவில் எங்கே நடைபெறுகிறது?
இதுக்கான ஆன்சர் டெல்லி. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இவோ இதுவரைக்கும் சர்வதேச புலனாய்வு தலைவர்கள் மாநாடு இந்தியாவில் நடைபெற்றதே கிடையாது, இப்போ தான் முதன் முதலாக நடக்க போகுது, இது டெல்லியில் நடக்க போகுது. ஓகேவா, சாரி நடந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புலனாய்வு தலைவர்கள் அப்படின்னா யாருன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் ரா இருக்குது, அப்புறம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்குது. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஏதாவது தீவிரவாத செயல்கள் அந்த நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க அதை வந்து கண்காணிப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்கள் எல்லா தலைவரையும் இணைச்சி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து டெல்லியில் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோடைய தலைமையாக யார், இது இந்த விழாவுக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் தோவல் அப்படிங்கிறவர். அவர் தான் நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஓகே, அடுத்தது இந்தியாவின் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகங்களுள் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது? இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம். இது சென்னையில் இருக்குது. ஓகேவா, இந்திய அளவில் எல்லா கால்நடை மருத்துவங்களையும் பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருந்திருக்கு. இதோடைய துணைவேந்தராக இருக்கிறவர் யாருன்னா செல்வகுமார் அப்படிங்கிறவர். யார் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க, இது அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கல்லூரி தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட்டை வெளியிட்டவங்க யார் அப்படின்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான். ஓகே, அடுத்தது நமக்கு ரெண்டு ஷார்ட் நியூஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். செஷல்ஸ் நாட்டு அதிபர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து வேவல்ஸ் ராம் கலாவன். ஓகே, இப்போ வந்து இந்திய கடற்படை தலைமை தளபதி ஆர் ஹரிகுமார் வந்து அவரை மீட் பண்ணாங்க. ஓகேவா, அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. இப்போ செஷல்ஸ் நாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப்பில் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான், இது இந்திய பெருங்கடலில் இருக்குது. ஓகே, அடுத்தது 2022 ஆண்டிற்கான மக்கள் தொடர்பு விருது வென்ற அமைப்பு எது? இதுக்கான ஆன்சர் தேசிய கனிம வள கழகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல மக்கள் தொடர்பு விருது அப்படின்னா என்னென்னா எந்த கம்பெனியெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ரொம்பவே அதாவது மக்கள்கிட்ட ரொம்பவே நட்புறவாக நடந்துக்கிறாங்க, மக்களுக்கு விரும்புகிற மாதிரி நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு மக்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த விருது கொடுப்பாங்க. இதை தேசிய கனிம வள கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருதை யார் வழங்குறாங்க அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வழங்குறாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நேற்றுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இன்றைக்குமே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு படித்தது ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.